நடைபெற்ற அருள் தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஹோமம், தீபாராதனை, மகா அபிஷேகம், தீபாராதனை, பூரண கும்பம், அக்னி சட்டி, வீதி உலா படைப்பு, தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருநெல்வேலி டவுன் சிவா தெரு விழா கமிட்டியார் குழுவினர் தெரு பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அன்னை ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் கொடைவிழாவை குறித்து பக்தர்கள் அளிக்கும் பேட்டியினை காணலாம். அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கும். எங்களுக்கு நல்ல முறையில் அனுபவிக்க பெருமக்கள் நல்ல முறையில் காப்பாற்றிருக்காப்புல, வடக்கு பார்த்து இருக்காப்புல, அன்னை முத்தாரம்மன் தெருமக்களுக்கு வேண்டிய இப்பளை கொடுத்து இந்த தெருமக்களை சீரும் சிறப்புடனும் நடத்துகிறதுனால இங்கே வருஷம் கொடைகள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இதற்கு நாங்கள் திருமால் பூஜை என்று சொல்லுவோம். காலையில் பால்குடம், அதுக்கப்புறம் ஆற்றில் போய் நீர் தீர்த்தம் எடுத்து வருது. நாளை மஞ்சள் நிரட்டு விழா என்று 8 நாளும் கோயிலில் அமக்கலமாக கொடை விழா நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொள்கிறோம். அம்மன் முத்தாரம்மன் கோவில் வந்து 100 காலத்துக்கு மேலே இருக்குது. இந்த அம்மா வடக்க பார்க்கிட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு கல்வி கட்டாட்சம், குழந்தைகளுக்கு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், எல்லா பலனும் அந்த அம்மா கொடுக்குறாங்க. சிறியவர்களிலிருந்து பெரியவர் வரைக்கும் அனைவருமே இந்த கோயிலில் தெய்வமாக நின்று கும்பிட்டு வராங்க. எல்லாம் கும்பிட்டு வர்றதுக்கு அவ்வளோ பேருக்கும் நல்ல பலனை கொடுத்துருக்காங்க இந்த அம்மா. தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் கொலைவிடா இன்றைக்கி வந்து நடக்குது. இந்த கோயில் வந்து 150 வருடங்களுக்கு மேலாக கோயில் கூட நடந்துட்டுருக்காங்க. 3 தலைமுறை 4 தலைமுறையாக அந்த கோயில் கூட நடந்துகிட்டு இருக்குது. முத நாள் குடியளப்பு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பம் 4 கூட இது 4 கூட. ஞாயிற்றுக்கிழமை வந்து விளக்கு பூஜை, திங்கக்கிழமை குடியளப்பு, செவ்வாய்க்கிழமை கூட, செவ்வாய்க்கிழமை பால் கூட எடுப்பாங்க. அப்புறம் வந்து 12 ஹோமம் வளர்த்து அம்பாளுக்கு நல்ல அபிஷேகம் நடக்கும், மகா அபிஷேகம். அது வந்து ரொம்ப சிறப்பு இந்த கோயிலில். அப்புறம் சாயந்தரம் 4 நாங்கள் ஆற்றுக்கு சேர்ந்து பூர்ண கும்பம், தீச்சட்டி, இன்னும் துணை கும்பங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கு அந்த நீரை அபிஷேகம் பண்ணுவோம். மதியம் நைட்டு 12 படப்பு படைச்சி அம்பாளுக்கு சாம கூட நடக்கும். அதுவும் இங்கே சிறப்பு. இந்த கோயிலை வந்து வேண்டுன வரங்கிறதா உடனே கொடுப்பா. இந்த வருஷம் வேண்டியதுன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக இது நடக்கும். அதனால் இந்த அம்பாவை எல்லாருமே வெளியூருக்கு சென்றாலும் சரி, வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி, எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து அந்த கடமையை அவங்கவுங்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு. இந்த திருக்கோயிலோட பூஜா சாரிங்கிற எங்கள் அப்பா 15 இருக்காங்க. இப்போ அடுத்த தலைமுறையாக நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பா கூட சேர்ந்து. இந்த கோயிலோட திருவிழாங்கிறது 4 நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மக்காப்பு, திங்கக்கிழமை குடியிழப்பு, செவ்வாய்க்கிழமை கொடை விழா, புதன்கிழமை மஞ்சள் நாட்டு விழா. சீரும் சிறப்புமாக இத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக எல்லாரோட வேண்டுகோளா அம்பாவோட கும்பாபிஷேகம் அதி விரைவில் நடக்கும்ங்கிறது எல்லாரோட பிரார்த்தனை. இதை எல்லா மக்களும் பிரார்த்திக்கணும்னு கோயில் சார்பாக காட்டுக்கிட்டேன்.